ஓம் சாந்தி. யோகி வாழ்க்கையினை உருவாக்குவதே நமது லட்சியமாகும். நாம் சோதித்து பார்ப்போம், நல்ல யோகத்தில் நாம் ஈடுபட்டிருக்கிறோமா அல்லது யோகம் செய்வதிலிருந்தே விடுபட்டு விட்டோமா? நமது லட்சியத்தினை நாம் விட்டுவிடவில்லை தானே? ஏனென்றால் இந்த வாழ்க்கையின் உண்மையான சுகமே யோகத்தில்தான் இருக்கின்றது, பரமாத்ம சந்திப்பில் இருக்கின்றது, ஆத்ம அபிமானியாக ஆவதில் இருக்கின்றது. யார் ஆத்ம அபிமானிகளோ அவர்களே அத்தீந்திரிய சுகத்திற்கு அதிகாரிகள். யார் யோகத்தில் இருப்பார்களோ அவர்களே பரமாத்ம சந்திப்பின் ஆனந்தத்தை அடைகிறார்கள். அவர்கள் அவரிடம் பேசுகிறார்கள், அவரது அன்பினை அனுபவம் செய்கிறார்கள், அவரது சுகத்தை அடைகிறார்கள், அவரிடமிருந்து சக்திகளை அடைகிறார்கள், அவரது வரங்களினால் தன்னைத்தான் அலங்கரித்துக் கொள்கிறார்கள், அவரை திருப்திப்படுத்தி விடுகிறார்கள். எனவே நாம் அனைவரும் யோகத்தில் நிலைத்து விடுவோம், நமது லட்சியத்தினை உறுதியாக்கி விடுவோம். காரிய விவகாரங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. வேலைகள் இல்லாதவர்கள் கூட தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு நேரத்தை வீணடிக்கிறார்கள். இவை நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் யாருக்கு லட்சியம் திடமாக இருக்குமோ அவர்கள் ஏதாவது திட்டம் தீட்டிக்கொண்டே இருப்பார்கள். மேலும் நல்ல பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஆழமாக சிந்தனை செய்வோம், யாரால் நல்ல யோகியாக ஆக முடியும்? இன்று இரண்டு விஷயங்களை எடுத்துக்கொள்கிறோம். முதன்மையானது, யாருக்கு உடல் மீது கவர்ச்சி இருக்காதோ, உடல் ரீதியான பார்வை இருக்காதோ, அவரே நல்ல யோகியாக முடியும். நீங்கள் முழு நாளும் பிறரை உடல் ரீதியாக பார்ப்பீர்கள் என்றால் விரும்பாவிட்டாலும் மனம் சஞ்சலத்தன்மையோடு இருக்கும். என்னென்ன மனதில் எண்ணங்கள் எழும்புகின்றன அதை கட்டுப்படுத்த முடியாது. விகாரமான எண்ணங்கள், வீணான எண்ணங்கள், சாதாரணமான எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் உங்களது மனதில் எழும்பிக் கொண்டே இருக்கும். எனவே யார் நல்ல யோகியாக விரும்புகிறாரோ அவர் ஆன்மீக பார்வையில் பிறரை பார்ப்பதற்கான நல்ல பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் அறிவோம், இந்த பயிற்சியானது 5-10 நாட்களில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. இந்த பயிற்சி ஓரிரண்டு வருடங்களில் கூட முடியாது. 5000 வருடங்களாக உடலை பார்த்தே பழக்கமாகிவிட்டது. எனவே ஆன்மீக பார்வையினுடைய விசேஷமான ஈடுபாட்டுடன் தொடர்ந்த பயிற்சியினை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆசைகளற்ற நிலை. யார் ஆசைகளற்றவராக இருப்பாரோ அவரே பரமாத்மாவின் பக்கம் கவரப்பட்டு இருப்பார். யாருக்கு நாலாபுரங்களிலும் ஆசைகள் இருக்குமோ, உணவு பண்டங்களில், வீட்டில் இருக்கக்கூடிய சாதனங்களில், பதவி மீது ஆசை, செல்வம் சொத்து ஆகியவற்றின் மீதான ஆசை, இவ்வாறு ஆசைகள் அளவற்றவை. பல விஷயங்களை பார்ப்பதற்கு கூட ஆசை மனிதரிடம் இருக்கிறது. கர்மேந்திரியங்களின் ரசனையானது ஆசைகளை வளர்க்கின்றன. இந்த ரசனைகளிலிருந்தெல்லாம் நாம் விடுபட்டு இருப்போம். எந்த மனிதர் கர்மேந்திரியங்களின் ரசனையிலிருந்து விடுபட்டு இருப்பாரோ அவரே உலகாயத ஆசைகளிலிருந்து விடுபட்டு இருப்பார். ஏனென்றால் அசரீரி ஆவதன் மூலமாக கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடைந்து விடுகின்றன, தேகத்தின் உணர்வு விடுபட்டு விடுகின்றது, அவற்றின் ரசனையானது சாரமற்றதாக தோன்றுகிறது. கண்களின் ரசனை, நாவின் ரசனை, வாயினால் பல விஷயங்களை பேசுவதற்கான ரசனை, காதுகளால் வீணானவற்றை கேட்பதற்கான ரசனை, இப்படிப்பட்ட விஷயங்களின் மீது நாம் விசேஷமான கவனம் செலுத்துவோம். பார்ப்பது, கேட்பது, பேசுவது, உண்பது, இந்த 4 ரசனைகளிலிருந்தும் ஒரு யோகியானவர் தன்னைத்தான் முழுமையாக விடுவித்துக் கொள்கிறார் என்றால் இந்த யோகத்தின் பாதையில் அவர் தீவிரமான வேகத்தில் முன்னேறுவார். யார் பலவிதமான ரசனைகளில் மூழ்கியிருப்பார்களோ அவர்களது புத்தி விரும்பினாலும் கூட ஒருமுகப்பட முடியாது. எனவே நன்றாக சோதித்துக் கொள்வோம்.
நாம் ஆசைகளற்றவராக ஆகிவிட வேண்டும். யோகம் நிறைந்தவராகிவிட வேண்டும். யோகமே நமது முக்கியமான சப்ஜெக்ட் ஆகும். எனவே இன்று முழு நாளும் நாம் மிக நன்றாக பயிற்சி செய்வோம். இந்த உலகை பார்த்தபடி, இந்த உலகமே எனக்கு இல்லை, இந்த உலகம் எனக்காக இல்லை, இப்போது இந்த உலகம் என்னுடையதல்ல என்று நினைவு செய்வோம். அப்போது இதன் மீதான ஆசைகள் முடிவடைந்துவிடும். நான் பரந்தாமத்தில் பாபாவின் முன்னிலையில் இருக்கின்றேன். அவரது அதிர்வலைகள் நிரந்தரமாக எனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன என்று பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி.